வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் ட்ரிப் தான் போக போகிறோம். இந்த ட்ரிப் வந்துட்டு டிசம்பர் 2018 போன ட்ரிப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெவேடா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்க இடத்துலேருந்து நெவேடா ஸ்டேட் போகிறதுக்கு 8 hours கிட்ட ஆகும். நம்ம நெவேடாவுக்கு வந்தாச்சு. நெவேடாவில் மஸ்கிட் அப்படிங்கிற சிட்டியில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திரிச்சு சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லாஸ் வேகாஸ் சிட்டி தான். இது நெவேடா ஸ்டேட்டில் தான் இருக்குது. வேகாஸ் தாண்டி தான் நம்ம இருக்க இடத்துக்கு போக போகிறோம். அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஜியா நேஷனல் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மஸ்கிட் அப்படிங்கிற சிட்டியிலேருந்து ஜியா நேஷனல் பார்க் போகிறதுக்கு 2 hours கிட்ட எடுத்துச்சு. ஜியா நேஷ்னல் பார்க் வந்தாச்சு. இங்கே உள்ள மவுண்டன்ஸ் பார்த்திங்கனாவே பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்க்கில் மவுண்டைன் ஹைக்கிங், ட்ரையல் அப்புறம் கேம்பிங்கும் பண்ணலாம். வர்ற வழியில் பயங்கர ஸ்னோ இருந்தது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப லைட்டாக தான் தூரல் போட்டுச்சு. போக போக டிரைவிங்கே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹெவி ஸ்னோ இருந்தது. அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹார்ஷோ பெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஹார்ஷோ பெண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 mile கிட்ட நடந்தால் தான் அந்த சீனிக் வியூ பார்க்க முடியும். நாங்கள் போனது வின்டர் அப்படிங்கிறனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சம்மரில் இந்த இடம் ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹார்ஷோ பெண்ட். இது குதிரையோட கால் அச்சு மாதிரி இருக்கனால இதுக்கு ஹார்ஷோ பெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி பிரைஸ் கன்யான் போயிட்டுருக்கோம். ஹார்ஷோ பெண்ட்லேருந்து பிரைஸ் கன்யான் போய் சேர்கிறதுக்கு 2.5 hours கிட்ட ஆச்சு. பிரைஸ் கன்யான் நேஷ்னல் பார்க் வந்தாச்சு.
வின்டர் அப்படிங்கிறனால இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல ஸ்னோவாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.